தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தவக்காலம், ஜபக்காலம், அருளின் காலம், ஆசீர்வாதத்தினுடைய ஒரு நல்ல அற்புதமான நேரம். 40 நாட்கள் நோன்பிருந்து மன்றாடிய பாலைவனத்திலே சோதனைகளை சந்தித்த அந்த ஆண்டவரோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த மனுக்குலத்திலே, மனித சமுதாயத்திலே எத்தனை எத்தனை எத்தனையோ காப்பகங்கள் உண்டு. இந்த அற்புதமான ஆலயத்தின் ஒரு காப்பகம்தான் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான காப்பகம்தான். இந்த ஆலயத்திற்கு கண்ணீரோடு வேதனையோடு வருகின்ற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் விடுதலையை தருகின்றார். உண்மைதான், அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது இந்த அற்புதமான ஆலயத்தில்தான். அதே போல மனித குலம் அழுது புலம்பி வேதனையோடு விரக்தியோடு வெறுமையோடு வாழ்விலே சூனியத்தோடு இந்த காப்பகத்தை நாடி வரும்போது விடுதலையை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதுவே உண்மை. விடுவிப்பவர் இங்கேயே இருக்கின்றார், நம்மோடு கூடவே இருக்கின்றார், நமக்காகவே அவர் காத்திருக்கின்றார், நம்மை தேடுகின்றார், நம்மை சந்திக்கின்றார், நம்மோடு உரையாடுகின்றார், நம்முடைய கண்ணீரை அவர் காண்கின்றார், நம்முடைய கண்ணீரை மாற்றி மகிழ்ச்சியினுடைய தைலத்தால் நம்மை அபிஷேகம் செய்கின்றார். இந்த நல்ல வேளையிலே சமூகத்தில் இருக்கின்ற காப்பகங்களுக்காக, அது குழந்தைகள் காப்பகமாக இருக்கலாம், முதியவர்களுடைய காப்பகமாக இருக்கலாம், அல்லது மன நோயாளிகளினுடைய காப்பகமாக இருக்கலாம், அல்லது யாராக ஆதரவற்ற நிலையிலே இருப்பவர்களுடைய காப்பகமாக இருக்கலாம், அந்த காப்பகங்களுக்காக நாம் ஜெபிப்போம். என்று வாழும் இல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உம்மையே வணங்கி துதித்து போற்றி புகழ்கின்றோம். இந்த சமூகத்திலே எத்தனையோ நிலைகளிலே வாழ்வோருக்கு காப்பகங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது, அது பெருகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த காப்பகங்களை ஆசீர்வதித்தரலும், இந்த காப்பகங்களிலே இருப்போரை ஆசீர்வதித்தரலும், இந்த காப்பகங்களை நடத்துபவர்களை ஆசீர்வதித்தரலும். இந்த இல்லங்கள் அனைத்துமே நீர் குடியிருக்கின்ற கோவிலாக மாற வேண்டும், நீர் வசிக்கின்ற தேவ இல்லமாக மாற வேண்டும். உம்முடைய வல்லமை மிக்க அருட்கரம் அவர்களோடு செயலாற்ற வேண்டும். அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த காப்பகங்களிலே காண வேண்டும். நீர் தருகின்ற அந்த ஆவியினுடைய அமைதியை, ஆரோக்கியத்தை அவர்கள் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். காப்பகத்திலே செயலாற்றுகின்றவர்கள், காப்பகத்திலே தஞ்சம் புகுந்திருப்பவர்கள் அத்தனை பேரையும், அந்த காப்பகத்திற்கு பல விதங்களிலே உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகள் எல்லாரையுமே தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கேட்கின்றோம். நீர் வல்லமை உள்ள கடவுளாக இருக்கின்றீர் என்பதை விசுவசித்து கேட்கின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரத்தால் அவர்களை ஆசீர்வதித்தரலும், பொதிந்து பாதுகாத்து கொள்ளும். தீங்கு, துன்பம், துயரம், வருத்தம், வேதனை, நோவு எதுவும் அவர்களுக்கு நேராதவாறு நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். நீர் அவர்களோடு இருந்தருளும். நீர் அந்த இல்லத்தினுடைய தலைவராக இருந்து அவர்கள் உள்ளே வருகின்ற போதும் வெளியே போகின்ற போதும் நிறைந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மால் கூடும், நீர் செய்ய வல்லவர் என்கின்ற விசுவாசத்தோடு கேட்கின்ற எங்களது குரலுக்கு தேவரீர் கருணையோடு செவிசாய்ப்பீராக. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களது குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.